வணக்கம் கரு கருப்பையா, இது உங்களுக்கான யூடியூப் சேனல் ஜோதிட கரு கருப்பையா. பார்த்துட்ருக்கீங்க, பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசரி ராசிகள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 28/6/2020 அஷ்டமி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி வருடம் ஆணி மாதம் 14ஆம் தேதி. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 முதல் 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷ ராசினியர்களே, இதனாலே பொறுத்தவரையிலே முயற்சிகள் கைகூடும், காரிய வெற்றி சிறப்பாக அமையும், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், பொறுப்பாக செய்வீர்கள், வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். முன்னோர்கள் வெளியிலே உங்களுக்கு வரவேண்டிய, பெரியோர்கள் வெளியே உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருக்கிறது. பெற்றோர் வெளியிலே மருத்துவ சூழல் கட்டுக்குள் வரும். அன்பான ரிஷபராசினியர்களே, உங்கள் ஆக்கமும் ஊக்கமும் தொழிலில் கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பொதுவாக காய்கனி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கப்பொன் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். உடனத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். ஆண்பான மிதனராசினிகளே, உங்களுக்கு தன வரவு சீராகும், வருமானப்புகள் கூடும், அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் நட்பு வழியிலே உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். மகளிர் வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். ஆண்பான கடகராசினிகளே, பக்தி மையத்திலே திளைப்பீர்கள், ஆன்மீக சிந்தனை கூடும், ஒரு சிலருக்கு திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். தகவல்கள் ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் மன உறுதியோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு கலைத்துறையிலே நல்ல நாட்டம் கூடும். கலைத்துறையினர் விளையாட்டுத்துறையினர் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, மன நிறைவு கூடும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும், கடன் தொலைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, மன நிறைவு ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், காதல் வாய்ப்புகள் சுமார்தான். ஆண்பான கன்னிராசினிகளே, உதவிக்கரம் நீட்டுவீர்கள், உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க காத்திருக்கிறது. நட்பு வழியிலே கவனம் தேவை, இருந்தாலும் நட்பு வலை விரியும், நட்பினால் முன்னேற்றம் காணலாம், புதிய நட்பில் கவனம் தேவை. மகளிர் வழியிலே ஒரு சிலருக்கு உதவிகள் கூடுதலாக கிடைக்கலாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியேற்றுக் கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் சாதாரணமாக எளிமையாக முன்னேற்றங்களை உறுதியாக காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்பான துவராசினிகளே, நம்பிக்கை கூடும், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும், தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் கூடும், புதிய தொழில் அக்கறை காட்டுவீர்கள், பழைய தொழில் மாற்றம் கூடும், கூட்டுத் தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பொதுவாக காசோலை வகையிலே ஏடிஎம் வகையிலே கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆண்பான விருச்சிகராசினிகளே, பாராட்டு புகழ் கூடும், பெருமைகள் வர காத்திருக்கிறது, பொறுமைதான் உங்கள் பெருமைகளை கூட்ட காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அரசியலில் முன்னேற்றம் காணலாம், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், குடும்ப உறவுகள் சீராகும், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும், கால் வாய்ப்புகள் சுமார்தான். ஆண்பான தனுசு ராசினிகளே, காரிய தடங்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் வெற்றிகளை காண்பீர்கள். காலையில் கவலை மாலையில் முயற்சி என்ற முகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். அலுவலகத்தில் இருந்து பிரச்சனைகள் மாறும், வீண் பழிகள் மாறும், முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்களே கவனமாக செயல்படவும், லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஆண்பான மகர ராசினிகளே, உங்களது சாதனைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சோதனைகளை சாதனைகளாக மாற்றப் போகிறீர்கள், போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும், வெற்றி பெற்று காட்டுவீர்கள், வீண் பழிகளை மாற்றி காட்டுவீர்கள், அரசியல் ஆர்வம் சிறப்பாக இருக்கும், அனுபவங்கள் உங்களுக்கு பெருமைகளை சேர்த்துக் கொடுக்கும், குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆண்பான கும்பராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூடும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் முன்னேற்றம் காணலாம், விவசாயத்துறையினர் அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம். ஆண்பான மீனராசினிகளே, சுகமான சிந்தனைகள் கூடும், சுப செலவு அமைய காத்திருக்கிறது, சுபகாரி முயற்சிகள் கைகூடும், தடைகள் மாறும், வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. பெற்றோர் வழியிலே மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும், கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்ன்னு கேட்டிங்கன்னா
பொதுவாக சூரிய பகவான் கொடுப்பதை சனி பகவான் தடுக்கலாம். கவனமாக செயல்படவும் ஜாதக ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். அன்பானியர்களில் உங்களுக்கான சிறப்பான மூலிகை ரசனை கேட்டிங்கன்னா, பொதுவாக அரைக்கீரையை வாரம் இருமுறை உணவில் சேர்த்து வந்தால் கண்கள் குளிர்ச்சியாகுமா. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.